லவ் ஒரு சின்ன வேர்டில் வலி சந்தோஷத்தோட மொத்த அர்த்தமும் தாங்கி நிற்குதுல்ல. நம்ம எல்லாரும் லவ் க்ராஸ் பண்ணி தான் வந்திருப்போம். கௌதமேனன் படம் மாதிரி, மணிரத்னம் படம் மாதிரி, சம்டைம்ஸ் பாலா படம் மாதிரி கூட இருந்திருக்கும் நம்ம லவ். எனக்கும் லவ் இருந்துச்சு. அவ்வளவு அழகுன்னு வாரணமாயிரம் படத்தில் சூர்யா ரெண்டு கையை முகத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து சொல்லுவார்ல, அதே மாதிரி தான் இருந்துச்சு. அவளை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் தான் பேச ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், நிறைய லவ் பண்ணோம். ஆக்சுவலாக லவ்வோட நிறைய சண்டையும் போட்டோம். ஒரு நாள் அவள் ஆஃபீஸ் விஷயமா சென்னையிலேருந்து மும்பைக்கு ட்ரெயினில் போனான். அப்போ அவன்கிட்ட சொன்னான், ட்ரெயின் கிளம்புறதுக்கு இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது, அதுக்குள்ளே ஏதாவது பேசுனேன். அவள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயும் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டேன். அந்த ட்ரெயின் கிளம்புற வரைக்கும் என் கையை அவள் விடவே இல்லை. பட் 2 டேஸ் கழிச்சு ட்ரெயினில் போனவ ஐஸ் பாக்ஸில் ஃப்ளைட்டில் வந்தா. ஒரு ஆக்சிடென்ட். என்னால் அவளை அந்த ஐஸ் பாக்ஸில் முடியல. என் கண்ணில் இருந்த ஒரு சொட்டு தண்ணி வரல. கடைசி வரைக்கும் என் கைய பிடிச்சிட்டே இருந்தோம். அவ இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கோபம், ஃபிரஸ்ட்ரேஷன், டிப்ரெஷன் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டே இருந்துச்சு. அப்போதான் அடிக்கடி சொல்கிறது எனக்கு புரிஞ்சுது, மை லவ் ஃபார் யூ இட்ஸ் அ ஜேர்னி தட் நோஸ் நோ எண்டிங். இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கு. இப்போ கூட என் பக்கத்துலேயே உட்காந்துட்டு பேசிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. இன்னும் என் கைய இருக்கமா பிடிச்சிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. ப்ரோ நல்லா பண்ணீங்க. ஷூட்டிங் அப்போ உங்களுக்கு கால் பண்ணுறோம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஹலோ கதர், யூ ஃபைன் ரைட்? யா, கடந்து போகிறது தானே வாழ்க்கை. ஆக்சுவலி ஒரு தேங்க்யூ சொல்கிறதுக்காக தான் கால் பண்ணேன். தேங்க்ஸா, எதுக்கு? உங்கள்கிட்ட பேசின நெக்ஸ்ட் டே அசோக் கிட்டேருந்து கால் வந்துச்சு. என்னென்னு தெரியல, மாற்றி மாற்றி சாரி கேட்டுக்கிட்டோம், அப்படியே போச்சு. ஒரு 2 ஹவர்ஸ் பேசினோம். ஆனால் அந்த கான்வர்சேஷன் எண்டில் நாங்கள் ரெண்டு பேரும் சொன்னது ஐ லவ் யூ மட்டும்தான். ஓ, பேச்சப்பா, நைஸ். உங்கள்கிட்ட பேசினதுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் சம்திங் தட் மேட் மீ டு ஹோல்ட் ஹிம். அதான் நானும் உங்கள்கிட்ட
சாரி சொல்லணும், பட் ஏன் கேட்காதீங்க, பட் சாரி. எவ்வளோ நேரமாக உனக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், ஏன் ஃபோன் எடுக்கவே இல்லை? என்ன டல்லாக இருக்க மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சொல்ல என்னென்ன? ஆமாம், என்ன புதுசாக புடவைலாம் கட்டியிருக்க? கோயிலுக்கு இது போனியா? கோயிலாம் இல்லை, இன்னைக்கு சடனாக என் அப்பாவோட ஃப்ரெண்ட் ஃபேமிலி கால் பண்ணாங்கடா, பொண்ணு பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லி. அதனால தான் உன்னோட கால் கூட எடுக்க முடியல, கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். ஆ இதோ வந்துட்டேம்மா. அம்மா கூப்பிடுறாங்க, நான் அப்புறம் கால் பண்ணுறேன்டா, பாய்.